நிறைய பேர் வந்து நிறைய வீடியோஸில் எங்கிட்ட வந்து கேட்குறது என்னென்னா அக்கா உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய வந்துட்டு கொஸ்டின் பண்ணுவீங்க பட் நான் அதுக்கெலாம் வந்துட்டு பெருசாக ரிப்ளை பண்ணியிருக்க மாட்டேன் ஸோ அதை வந்து இதே மாதிரி நம்ம போகிறது வந்து அவ்வளோ கரெக்டாக இருக்காது இல்லைங்களா இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு ஒரு வருஷமாக நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ நம்ம ஃபேமிலி வந்து இப்போ ஹண்ட்ரட்கே வரைக்கும் ரீச் பண்ணியாச்சு ஸோ இந்த டைமில் வந்து கண்டிப்பாக வந்து உங்களோட நான் வந்து என்னை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுக்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிறைய தடவை நீங்கள் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் எங்கிட்ட கேட்டதுனால தான் நான் இந்த டெசிஷனை எடுத்தேன் சுமதி கணேசன் சிஸ்டர் சொன்ன மாதிரி மற்ற ஒரு சேனலில் கியூ அண்ணியை போட்டாங்க அதை பார்த்து நீங்கள் அப்படியே காப்பி பண்ணுறீங்க அப்படிங்கிறது கிடையாது கியூ அண்ணியங்கிறது வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு நார்மல் கண்டன்ட்டு எல்லா யூடியூபருமே பண்ணுறது தான் போன வாரம் ஒருத்தவங்க பண்ணுவாங்க இப்போ பண்ணுவாங்க இன்னொரு ஒரு மாதம் கழிச்சு ஒருத்தவங்க பண்ணுவாங்க காலங்காலமாக பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் இதில் காப்பி பண்ணுறதுக்குலாம் எதுவுமே கிடையாது நம்மளை பற்றி நம்ம ஃபேமிலியில் உள்ளவங்க நம்ம கொஸ்டின் பண்ணும்போது அதுக்கு நம்ம ரிப்ளை பண்ணுறோம் அவ்வளோ தான் சரிங்களா சரி கொஞ்சம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அன்றைக்கு ஒரு நாள் காலையிலே நாங்கள் கிளம்பி போன இடம் தான் பார்த்தீங்கன்னா தேக்காவில் உள்ள இந்த லிட்டில் இண்டியாவில் இருக்கு இல்லைங்களா அந்த முஸ்தபா சென்டர் அங்கே தான் போயிருந்தோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணுற வேலை இருக்குது ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து அவங்க ஊருக்கு போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுற ஒரு கெட் டுகெதர் மாதிரி ஒன்று அரேஞ்ச் பண்ணிருக்காங்க ஸோ அதுக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸு அதுக்கப்புறம் நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் ப்ரொவிஷன்ஸு இதெல்லாம் அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் என்னோடய சின்ன பாப்பாவும் ஒரு பதினோரு மணி போல் நாங்கள் கிளம்பி போயிட்டோம் அன்னைக்கு வந்து வீக் வீட்டேஸுங்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரஷ்ஷாக இல்லை ரொம்பவே ஃப்ரீயாக இருந்துச்சு அதனால் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண ரொம்ப ஈஸியாகவே இருந்துச்சு என்னை வந்து நிறைய ஃபஸ்ட்டு கேட்ட கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்கா உங்களோட நேட்டிவ் பிளேஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க என்னோடய நேட்டிவ் பிளேஸ் பார்த்தீங்கன்னா மதுரை தாங்க மதுரைக்கு பக்கத்துலையே அப்படிலாம் கேட்டிருந்தீங்க கிடையாது நான் மதுரை தான் நான் பிறந்தது வந்து மதுரை பட்டு ப படித்தது வளர்ந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஈரோடு ஈரோட்டில் வந்து எங்கள் அப்பா வந்து அங்கே டீச்சராக ஒர்க் பண்ணாங்க அதனால் வந்துட்டு நாங்கள் எல்லாம் அங்கே தான் இருந்தது நான் ஸ்கூலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ரைமரி வரைக்கும் சிஎஸ்சி ஸ்கூலில் படித்தோம் அதுக்கப்புறம் செகண்டரி ஜேசியெல்லாம் பார்த்தீங்கன்னா கலைமகள் கல்வி நிலையம் இருக்குது இல்லைங்களா அங்கே தான் நான் படித்தேன் அதுக்கப்புறம் டிகிரி வந்து திண்டலில் உள்ள வெள்ளாளர் விமன்ஸ் காலேஜில் தான் நான் முடித்தது அதுக்கப்புறம் பிஎட் வந்து சேலம் சாரதா காலேஜில் பண்ணேன் என்னோடய குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி பிஎட் இது தாங்க என்னோடய படிப்பு அதுக்கப்புறம் உங்களோட கூட பிறந்தவங்க எத்தனை பேருன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க எனக்கு வந்து ஒரு அண்ணன் ஒரு தம்பி மூணு பேர் தான் நாங்கள் அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் செட்டில் ஆயிட்டாங்க தம்பி வந்து யூகேயில் இருக்காங்க நான் வந்து சிங்கப்பூரில் இருக்கேன் எங்கள் மாமனாரும் பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டையர்ட் கவர்மெண்ட் சர்வெண்ட் தான் அவங்க ஆனால் இப்போ இல்லை எங்கள் மாமியார் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் எனக்கு வந்து ரெண்டு மச்சாண்டார் ஒரு கொழுந்தனார் ரெண்டு நாத்தனார் இது தாங்க எங்களோட ஃபேமிலி எங்கள் வீட்டில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே சிங்கப்பூர் வந்துட்டாங்க ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அவங்க வந்து ஒரு எம்என்சி கம்பெனியில் சீனியர் சாஃப்ட்வேர் கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க அப்பாவோட நேமும் அவங்க என்ன படிக்கிறாங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க எனக்கு வந்து ரெண்டு பெண் குழந்தைகள் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா பெரியவங்க வந்து பார்த்திங்கன்னா படித்து முடித்ததை நான் சொல்கிறேன் ரெண்டு பேர்த்துக்குமே பெரியவங்க வந்து பார்த்தீங்கன்னா ராஃபல்ஸ் இன்ஸ்டிடியூஷனில் வந்துட்டு அவங்க ஜேசி முடிச்சுட்டாங்க ரெண்டாவது உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜூராங் ப்ரைமரியில் வந்துட்டு பிரைமரி முடிச்சுட்டு இப்போ வந்து செகண்டரி ஓ லெவல் பண்ணுறாங்க அதாவது நம்ம ஊரில் டென்த்து எஸ்ஜியில் எந்த ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் வந்து ஜுராங்ல இருக்கேங்க அக்கா உங்களோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ்லாம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் உண்மையை சொல்லணுன்னா இது வரைக்கும் நான் பட்ஜெட் போட்டோ பிளான் பண்ணியோ பெருசாக நான் வந்து எதுவுமே வந்துட்டு பிளான் பண்ணி பண்ணினது கிடையாது எப்போவும் போல் நான் பாட்டுக்கு ரேண்டமாக தான் நான் வந்துட்டு பண்ணுவேன் ஆனால் இது வரைக்கும் நான் இந்த மாதிரி நான் பண்ணதில்லை நீங்கள் கேட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒருத்தர் இல்லை நிறைய பேர் என்கிட்ட கேட்டிங்க ஸோ அதனால் நான் என்ன செய்ய போகிறேன்னா டெடிகேட்டடாக ஒரு மந்த்து ஃபுல்லுமே நான் வாங்குற பண்ணுற ஷாப்பிங் வாங்குற திங்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து நான் கணக்கு பண்ணி கண்டிப்பாக அந்த மந்த் எண்டு ஒரு லாங் வீடியோவோ போஸ்ட் பண்ணுறேன் அதில் உள்ள ப்ளஸ்ஸு மைனஸ்லாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணி பார்ப்போம் நீங்கள் வந்து பிஆராக இல்லை வந்துட்டு சிட்டிசனாக இல்லை வந்துட்டு ஃபாரினரா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் வந்து பார்த்திங்கன்னா பிஆர் தாங்க எங்கள் வீட்டில் அவங்க மூணு பேருமே வந்துட்டு சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டாங்க எனக்கு என்னமோ வாங்குறதுக்கு இன்னும் எனக்கு மனசு வரலை கொஞ்சம் நாள் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு இப்போதைக்கு நான் இருக்கிறது வந்து பிஆர் ஸ்டேட்டஸ் அப்புறம் அடிக்கடி கேட்ட கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்கா உங்கள் வீடு வந்து ஓன் ஹவுஸா இல்லை வந்துட்டு ரெண்டல் ஹவுஸான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க எங்களோடய வீடு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹெச்டிபி ஃப்ளாட்டில் தான் இருக்கோம் எங்களோட வீடு வந்து ஓன் ஹவுஸ் தாங்க நம்ம ஊரில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ் எது நீங்கள் குக் பண்ணுறதுல உங்கள் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு எதுன்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க மதுரையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ்னால் வேறு எதாங்க இருக்கும் எங்கள் அம்மா வீடு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு மடப்புறம் பத்திரகாளியம்மன் கோயில் இருக்குது இல்லைங்களா அந்த சன்னதி வந்து எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப வந்துட்டு பிடிக்கும் ஸோ அங்கே போனேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாதிரி மனசு ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் கிடைக்கும் எனக்கு அந்த சாமி மேலே ஒரு தனி பற்றே இருக்குது எல்லா குழந்தைங்களுக்குமே வந்து அவங்க அம்மா சமைக்கிறது தான் வந்துட்டு வேர்ல்டுலேயே பெஸ்ட்டு ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தாங்க என் பிள்ளைங்களுக்கும் நான் என்ன சமைச்சாலுமே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அடிக்கடி நீங்கள் கேட்குற இன்னொரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்கா நீங்கள் ஏன் வந்து ஃபேஸ் காட்டி வீடியோ போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஃபேஸ் காட்டி போடுறதுல எனக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு விருப்பம் இல்லை ரெண்டாவது வந்து ஃபேஸ் காட்டுறது அவ்வளோ முக்கியமானு எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது எனக்குள்ளேயே இப்போதைக்கு வந்து நான் ஃபேஸ் காட்டுற ஐடியா வந்து எனக்கு இல்லைங்க நான் ஃப்யூச்சரில் வேணா எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அப்புறம் வந்து துர்கா தினேஷ்னு ஒரு சிஸ்டர் வந்து உங்களோட ஃபியூச்சர் ஆம்பிஷன்லாம் என்ன சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆம்பிஷன்லாம் வச்சுக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள்லாம் இல்லைங்க எனக்கு என்ன என் பிள்ளைங்க ரெண்டு பேர்த்தையும் நல்லபடியாக வந்துட்டு லைஃப்பில் செட்டில் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பீஸ்ஃபுல்லாக போய் நம்ம நேட்டிவ் பிளேஸில் கொஞ்சம் இந்த கார்டனிங்லாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு ஸோ நம்மளே வந்துட்டு ஹார்வெஸ்ட் பண்ணி கார்டனிங்லாம் பண்ணி நம்மளே வந்து அதை குக் பண்ணணும் அந்த மாதிரிலாம் லைஃப்பை கொஞ்சம் என்ஜாய் பண்ணி நம்ம ரிலேட்டிவ்ஸோடு கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற மாதிரி என்ன தான் மற்றபடி வேறு எதுவும் பெருசாலாம் கிடையாது ஸோ இப்போதைக்கு இதுதான் வந்துட்டு என் மனசில் இருக்கிறது ஹாய் சொல்ல சொல்லி கொஞ்சம் சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க ஹாய் அர்ச்சனா அருள் ஜெயஸ்ரீ ருஹிஸ்ரீ அதுக்கப்புறம் மலர் சரண்யா உங்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு பெரிய ஹாய் அதுக்கப்புறம் நம்ம சேனலை வந்து இப்போ ஒன் இயராக வாட்ச் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணால் உங்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்ப பெரிய தேங்க்ஸு உங்களோட ஆதரவை வந்து நம்ம சேனலுக்கு கண்டினியூஸாக கொடுங்க இந்த செப்பல் செக்ஷனுக்குலாம் வரும்போது பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட இந்த ஸ்கூல் டேஸ் மெமரிஸ் தான் ஞாபகம் வருது இந்த பார்பி செப்பல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபேமஸுங்க இப்போவுமே அப்படியே இருக்குது பாருங்களேன் அதே டிசைன் கலர்ஸ்லாம் ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த ஸ்கூல் டைம்லாம் பிள்ளைங்க வாங்கினது போட்டது இதெல்லாம் இப்போல்லாம் திரும்பி கூட பார்க்குறதில்ல ஸ்டார்டிங்லாம் பார்த்திங்கன்னா நேராக வந்து அங்கே தான் நிற்பாங்க ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு மாறி மாறி இதே தான் யூஸ் பண்ணுவாங்க ஆக்ஸ் ஆயிலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டுன்னு சொல்லலாங்க இதை அப்ளை பண்ணாமல் நான் தூங்கவே மாட்டேன் நமக்கெல்லாம் இது கட்டுப்படி ஆகாது நமக்கெல்லாம் இந்த மாதிரி லிட்டர் கணக்காக பெரிய சைஸில் தான் வாங்கணும் ஆக்சுவலாக அது பார்த்திங்கன்னா உள்ளே டசன் கணக்காக இருக்குது ஆனால் பேக்கிங் மட்டும் நல்லா பெருசாக இருந்துச்சு எனக்குலாம் இந்த ஆக்ஸ் ரொம்ப ரொம்ப வந்துட்டு இதாக இருக்கும் நீங்கள் யாரெல்லாம் வந்துட்டு ஆக்ஸாயில் யூஸ் பண்ணுற பழக்கம் இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வாங்கின திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு கவுண்டருக்கு போயாச்சுங்க எல்லாத்தையுமே நீ பேக் பண்ணிவிட்டு அடுத்து வந்து டேக்ஸி எடுத்து வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான் வாங்கின திங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சமாக தான் இருக்கும் ஆனால் பில்லோட அமௌண்ட் பார்த்திங்கன்னா அதிகமாக வரும் எப்பவுமே இது நம்மளுக்கு நடக்கிறது தான் என்ன ஒன்றுமே வாங்கலை பில்லு மட்டும் இவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லி டயலாக் பேசுவோம் இது எல்லா வீட்லேயுமே காமனாக நடக்கும் தான் நினைக்கிறேன் அப்புறம் இன்னொரு கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா காமனாக நிறைய பேர் கேட்டது நீங்கள் வந்து லவ் மேரேஜா இல்லை வந்து அரேஞ்சுடு மேரேஜான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் வந்து பியூர்லி அரேஞ்சு மேரேஜ் தாங்க நீங்கள் எப்படி வந்து சிங்கப்பூர் வந்தீங்க நீங்கள் சிங்கப்பூர் வந்த புதுசில் என்னெல்லாம் வந்துட்டு இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணீங்க நீங்கள் எப்படி வந்துட்டு அதை மேனேஜ் பண்ணி மே அதை பற்றிலாம் எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதை பற்றிலாம் நான் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எபிசோடு கண்டிப்பாக பற்றாதுங்க அதையும் நான் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்துட்டு வர வளாகில் அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுறேன் நல்ல வேலையாங்க இப்போ சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி மழை வந்துடுது ஸோ எப்போ வரும் வராதுன்னே சொல்ல முடியல அதனாலே கொஞ்சம் பயந்து பயந்து சீக்கிரம் கிளம்பியாச்சு ஒரு ஃபோர் ஃபோர் தேர்ட்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு முஸ்தபா விட்டு கிளம்பி வீடு வந்து சேர்ந்தாச்சு வீட்டுக்கு வந்துட்டு இன்றைக்கி கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு காஃபி குடிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து அன்பேக் பண்ணி வைக்கணும் சமையல் வந்து நீங்கள் எப்படி வந்து கற்றுக்கிட்டீங்க நீங்கள் அதை ரெஃபர் பண்ணுவீங்களா இல்லை வந்துட்டு ஜஸ்ட் லைக் தட் போகிற போக்கில் சமைப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா சமையல் வந்து எனக்கு எதுவுமே தெரியாது அம்மா வீட்டில் வந்து நான் சும்மா ஹெல்ப் பண்ணுறது இந்த மாதிரி கட் பண்ணுறது க்ளீன் பண்ணுறது இந்த மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன் சித்தி ஒருத்தவங்க இருக்காங்க எங்கள் அம்மாவோட தங்கச்சி அவங்க பார்த்திங்கன்னா சூப்பராக குக் பண்ணுவாங்க அவங்க எது செஞ்சாலுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நுணுக்கமாக பார்த்து பார்த்து செய்வாங்க எல்லாமே ஒரு அக்கறையோட ஒரு ரொம்ப எஃபர்ட் போட்டு செய்வாங்க டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அமேசிங்காக இருக்கும் ஸோ கல்யாணம் முடிச்ச கையோடு பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டு தான் நிறைய ரெசிபீஸ் வந்து ஒரு டைரி ஃபுல்லாக நான் எழுதி எடுத்துகிட்டு வந்து அதை பார்த்து பார்த்து சமைச்சு நிறைய தப்பு நிறையா வந்துட்டு மிஸ்டேக்ஸ் எல்லாம் விட்டு நானே அப்புறம் கரெக்ட் பண்ணி பண்ணி அதுக்கப்புறம் அப்படியே சமைக்க கற்றுக்கிட்டேன் இப்போவும் நான் கற்றுக்கிட்டு தாங்க இருக்கேன் ஏன்னா லேர்ன் பண்ணுறதுக்குலாம் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப்பே கிடையாது நம்ம லைஃப் லாங் வந்துட்டு கற்றுக்கிட்டே இருக்க வேண்டியதான் அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன் இந்த கேஷ்மேட் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் நைன்ட்டிங்க கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கு கொஞ்சம் பிடிச்சுன்னு கொஞ்சம் சைஸ் நல்லா பெருசாகவும் இருந்துச்சு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டீன் இருக்குது அதெல்லாம் ஒரு மாதிரி எண்ணெய் கொடுத்த மாதிரி பார்க்கவே நல்லா இல்லை நீ ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்கும்னு தெரியல ஸோ நீங்கள் யாராவது வாங்குறீங்கன்னா கொஞ்சம் இந்த குவாலிட்டியாக வாங்குறது பெஸ்ட்டாக இருக்கும் அது ரொம்ப சின்னதாக சைஸே ஒரு மாதிரி நறுங்கி போய் மாதிரி இருந்துச்சு ஏன் அந்த மாதிரிலாம் குவாலிட்டி வச்சுருக்காங்கன்னு தெரியல அதுக்கப்புறம் மிளகு அதுக்கப்புறம் அந்த ரவை பட்டாணி சுண்டல் சீரகம் மிளகு சீரகம் எனக்கு அதிகமாக சமையல் யூஸ் பண்ணுவேன் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அரை அரை கிலோ பேக்கெட்டே எடுத்துகிட்டு வந்தாச்சு பட்டா கிராம்பு ஹோல்ட்ரம் மசாலாலாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஏன்னா பிரியாணி மசாலாலாம் தீர அதையும் கொஞ்சம் அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைஜெஸ்டிவ் பிஸ்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு என் டிசில ஃபுல்லாக காலி ஆயிடுச்சிங்க ஃபுல்லாக சோல்ட் அவுட் ஆகிடுச்சு சொல்லி ஏன்னா வெக்கேஷன் டைம்னால எல்லாம் காலி ஆகிடுச்சின்னு சொல்லி நினைக்கிறேன் அல்மோஸ்ட் நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் நீங்கள் கேட்ட வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன் எதெல்லாம் என்னால் சொல்ல முடியுமோ அது எல்லாமே நான் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணியிருக்கேன் நம்புகிறேன் ஷுவராக உங்கள் டவுட்லாம் வந்து கண்டிப்பாக க்ளியர் ஆகிருக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல விளாகில் நம்ம மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்